ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இனி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன் ஃபிஃப்டி தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் தான் பண்ணி காமிக்க போகிறேன் அந்த ப்ராடக்டோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் வர எல்லாம் காமிக்கிறேன் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தான ப்ராடக்டாக அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணாமல் காற்றுக்கு வந்து ஆடிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆடாமல் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம ஒரு பக்கம் கதவில் ஒரு ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மாற்றமோ அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து காற்று கடிக்காது நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அது எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான் வாங்குவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிக்கிறக்கே டைம் எடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கையில எல்லாம் இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து அது வந்து ஈஸியாக உரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது சரி வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இதோட ரிவ்யூ எல்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு லாஸ்ட் கிளிப்பில் காமிக்கிறேன் எல்லாத்தோட ரிவ்வியூ லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள் அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டல்லாம் பார்த்திங்கன்னா நசுக்கிறக்கு மாதிரி கையில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வச்சு போது இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நசுங்குவோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது ஹேண்டில் பிடிக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்டவ் ஆகட்டும் இல்லை வந்து பக்கத்தில் இருக்க டைல்ஸு அப்புறம் ஜன்னல் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆயில் பிசுக்கு அதிகமாக ஆயிரும் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ரே தான் பார்க்க போகிறோம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசபிளாக தான் இருந்தது ஸ்ப்ரே பண்ணுறக்காக அவங்களே மூடியும் கொடுத்துருந்தாங்க ஸ்ப்ரே பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சா பார்த்தீங்கன்னா ஆயில் பிசுக்கெல்லாம் போகும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைக்க போடுவோம் துவச்சி முடிஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா சுருண்டுக்கும் எடுத்தால் வரவே வராது ஆனால் இந்த சிலிக்கான் பால் போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துணியெல்லாம் சுருண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பத்து சிலிக்கான் பால் இருந்துச்சு ஒரு கலரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பால் வீதம் அஞ்சு கலரில் பத்து பால் இருந்தது அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சனை மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணலாம் மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக வந்து டைல்ஸ்கெல்லாம் ஒட்டுறக்காக ஸ்டிக்கர் மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டிக்கரோட கலர் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுன்னு வாங்கியிருந்தேன் நிறைய குவான்ட்டியும் இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ டைல்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசம் பொங்கல் இதெல்லாம் பண்ணும்போது பாதாம் முந்திரி எல்லாம் பார்த்திங்கன்னா தட்டி போடுவோம் இதில் பார்த்திங்கன்னா போட்டு நம்ம வந்து சுத்தினா போதும் அழகாக வந்து தட்டின மாதிரியே ஸ்ப்ரே ஆகி விழுகிறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோட ரிவ்யூவும் பார்க்கலாம் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனு ஏசியெல்லாம் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டடை குச்சி மூலம் துடைப்போம் அந்த மாதிரி போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராட்ச் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி இதில் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது அதை துடைக்கிற இடமெல்லாம் அதனால் ஏசி அவுட்டு ஃபேன் அவுட்டு இல்லை மற்ற எந்த திங்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சஸ் விழுகாது இதோடய ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெருசு வேணால் பண்ணிக்கலாம் சின்னது வேணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அடுத்து இந்த ஆறு பொருளோட ரிவ்யூவும் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க எங்களோட ஒரு டோர் லாக் உடஞ்சிருச்சு அதுக்காக தான் இந்த வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற ப்ராடக்ட் தான் ரொம்ப சூப்பராக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இருக்குது ஓகே தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனு ஏசி துடைக்கிற ஸ்டிக் மாதிரி தான் இது ஃபேனு ஏசி மட்டும் இல்லைங்க எல்லா பக்கம் இருக்கிற டஸ்ட்டும் ஈஸியாக க்ளீன் பண்ணுது தான் இது இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதாம் முந்திரி எல்லாம் க்ரன்ச் பண்ணுற அந்த பாக்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நீட்டாக இருக்குது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து சுற்றுலா வந்துடுது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க இது நல்லாவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நம்ம முந்திரி ஏதாவது வச்சு தட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இதில் போட்டு அழகாக சுற்றினா போதும் ரொம்பவே சூப்பராக வருது நல்ல ப்ராடக்ட்டு தான் இது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு டைல்ஸ் எல்லாம் தொடக்கிற ஆயில் ஸ்ப்ரே தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து தொடச்சி பார்த்தேன் ஓகே தான் கொஞ்சம் ஒர்க் ஆகுது தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா கிடையாது பட் ஓகே தான் ப்ரைஸுக்கு தகுந்த ப்ராடக்ட் தான் இது அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான் கட்டுறதாங்க இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோல்குள்ளே நம்ம கானை வச்சு லைட்டாக சுற்றுனா போதும் ரொம்பவே சூப்பராக உதிர்ந்து வந்துடுது நான் வந்து ரொம்பவே ப்ரெஸ் பண்ணவே இல்லை லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக விழுகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு கான் நான் உதுக்குனேன் ரெண்டே நிமிஷத்தில் எல்லாமே வந்துருச்சு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் எதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிகான் பால் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாஷிங் மிஷினில் நான் துணியை போடும்போதே போதே பாலையும் சேர்த்து போட்டு விட்டுட்டேன் உண்மையிலேயே சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இதுவும் எந்த துணியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு சுத்தவே இல்லை எல்லாமே தனித்தனியாக இருந்தது நல்லா இருந்தது இந்த ப்ராடக்ட்டு எல்லா ப்ராடக்டோட கோடும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்